இப்போ வந்து எஸ்டிசி கேஸ் வந்து ரெடி பண்ணும்போது ஃபைலிங் புதுசாக ரெடி பண்ணுறாங்க, புதுசாக நான் ரெடி பண்ண போகிறேன், அதை வந்து எப்படி பண்ணுறது, என்னென்னலாம் வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா, எஸ்டிசி கேஸ்னாவே சம்மரி ட்ரையல் கேஸ், செக் கேஸ் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். செக் கேஸ்னால் எஸ்டிசி கேஸு ஒரு பெட்டி கேஸு. இதில் என்ன ப்ரொசீஜர் யூஸ் பண்ணுவாங்க, சம்மரி ப்ரொசீஜரு என்னென்னலாம் வைக்கணும் பார்த்தீங்கன்னா, ப்ராது என்ஐ ஆக்டு 1882 அண்டர் செக்ஷன்ஸ் 138 அண்டர் 142 படி ப்ராத் ரெடி பண்ணி வைக்கணும். அதில் வந்து மெயின் பெட்டிஷன் சொல்லிட்டு அதை 20 ரூபா ஸ்டாம்ப் போடுவோம். நிகோட்டிபிள் மாற்றும் முறை ஆவணங்கள் சட்டம் 1882, இதை வந்து ஒரு ப்ரூஃப் அஃபிடாவிட் ஒன்று வைப்போம். தென் வந்து கிரிமினல் வக்காலத்து 2, ஒன்று வந்து கட்டுக்கு, ஒன்று நம்மளோட கோர்ட்டுக்கு. அதில் ஒரு வெல்ஃபேர் செட்டு 10 ரூபா கோர்ட் ஸ்டாம்ப் வைப்போங்க. தென் ப்ராசஸ் நம்ம வந்து ஒரு சூட்டு எம்சி ஓபிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம பேட்டா எழுதிட்டு காப்பி வைப்போம், காப்பி வச்சுட்டு நோட்டீஸ் சம்மன் அப்படி எழுதுவோம். இதில் வந்து பேட்டா எப்படின்னா டைப் பண்ணி தான் வைக்கணும். ப்ராசஸ் ப்ரைவேட் கம்ப்ளைண்ட்டு செக் கேஸை பொறுத்த வரைக்கும் ப்ராசஸ் மெமோ டைப் பண்ணி அதோட போஸ்டல் கவர் வச்சு, வித் எத்தனை பேர் இருக்காங்க ஆப்போசிட்டில் அத்தனை பேருக்கு ப்ராசஸ் போஸ்டல் கவர் வச்சு ஏடி கார்டோட 30 ரூபா போஸ்டல் ஸ்டாம்ப் வைக்கணும். அதில் வந்து ஒரு ப்ராத காப்பி வச்சிடணும், மெயின் பெட்டிஷன் காப்பி ஒன்று வச்சிடணும். தென் டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன இது ரிலேட்டடாக என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வச்சுருக்கோம் அப்படின்றத வச்சு அதெல்லாம் வந்து அந்த கேஸோட லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸில் சேர்த்துடணும். அந்த லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் ஜெராக்ஸ் காப்பி எல்லாத்துக்கும் 5 ரூபா ஸ்டாம்ப் ஒட்டிடணும். பேங்க் மெமோ காப்பி வச்சு தான் அதையும் வைக்கணும். செக்கோட ஒரிஜினல் ஜெராக்ஸ் காப்பி, ஏடி கார்டு, ரிசிப்ட், இது எல்லாமே வந்து டாக்குமெண்ட்ஸை அட்டாச் பண்ணிடணும். தென் இதுக்கு வந்து அமௌண்ட் வேல்யூ, நம்ம வந்து இப்போ எம்சிஓபினா 370 ரூபா நினைக்கும், 370 ரூபா சூட்டினா மார்க்கெட் வேல்யூ எப்படி இன்ட்ரெஸ்ட்டு அந்த பர்சன்டேஜ் வச்சு மார்க்கெட் வேல்யூ வச்சு பார்த்துக்கலாம். இதில் வந்து வட்டி இன்ட்ரெஸ்ட் எப்படி கண்டுபிடிக்கும் பார்த்திங்கன்னா, இப்போது இந்த கேஸில் 15/8 வந்து 2 லட்சம் ரூபா கடன் வாங்குறாங்க எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு, 25/8/22 ஒரு மாதம் தந்துடுறேன் அப்படி சொல்லிட்டு இந்த டேட்டு போட்டு வாங்குறாரு. செக் டேட்டு 25/8, ஆனால் அவங்க வந்து 26/8/22 தான் போய் பார்க்குறாங்க. அப்போது வந்து இன்சஃபிஷன்சி ஃபண்ட்ஸ் வந்துருந்துச்சு. நெக்கோடிபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆக்டில் செக்ஷன் 130(18) என்ன சொல்லுதுன்னா, டிஸ்கோனர் ஆஃப் செக்கு இன்சஃபிஷன்சி ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுதா, அக்கௌண்ட்டில் எந்த பேலன்ஸ் இல்லைன்னா அது 142 அதுக்கான பனிஷ்மெண்ட். இந்த குற்றத்தை இப்போ வந்து எக்ஸாம்பிள், நான் வந்து ஒருத்தவங்கக்கிட்ட அமௌண்ட்டு வாங்குகிறேன், வாங்கிட்டு நான் அவங்களுக்கு இந்த ஒரு 10 நாளில் திருப்பி தந்துடுறேன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட திரும்பி அதே 10 நாளில் இன்னொரு நான் ஒரு என்டார்ஸ்மெண்ட் பண்ண ஒரு செக்கை அவங்கள்ட்ட கொடுக்குறேன், இதை வந்து நீங்கள் காஸ்ட்டு அமௌண்ட்டாக மாற்றிக்கோங்கன்னு. இப்போ அவங்க போய் பேங்கில் பார்க்குறாங்க அமௌண்ட் இல்லை, அப்போ வந்து நம்ம அவங்கள ஏமாத்துகிறோம். அது ஒரு ஏமாத்துற நம்மளை அதை ஏமாத்துறதுன்றிருக்கலாம், நம்மளோட செய்யலாம் நமக்கு, ஆனால் அது ஒரு குற்றம்னு சொல்லிட்டு என்ன ஆக்டிக்கில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த குற்றத்துக்கான தண்டனை வந்து 2 இயர்ஸ் பனிஷ்மெண்ட் பண்ணுவாங்க, அப்புறம் அபராதம் கொடு, வாங்கின காசுக்கு டபுளாக ரொம்ப போடலாம் அபராதம், ரெண்டுமே கொடுப்பாங்க. இதுதான் பனிஷ்மெண்ட்டு. தென் இதில் 2 லட்சம் ரூபா அப்படின்னா, அப்போது ஓல்டு ப்ரொசீஜர் படி 2 ரூபா அப்படின்னா 75 பைசா அப்படின்னா 4 ரூபா போட்டு பாருங்கள் எவ்வளோ பைசா, 2 லட்சம் ரூபா 1000 ரூபா அமௌண்ட் வச்சாங்க. பட் அந்த இது எப்படி கால்குலேட் பண்ணுறேன்னு தெரில, 2 லேக்னா எத்தனை நாளைக்கு, எப்பையிலேருந்து எத்தனை நாளைக்கு எத்தனை நாட்களுக்கு எவ்வளோ பர்சன்ட்டு 2% போடணும், அந்த மாதிரி போட்டு இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அதோடய அமௌண்ட் வேல்யூ இப்படி தான் இன்ட்ரெஸ்ட்டு போடணும். எஸ்டிசி கேஸில் பொறுத்த வரைக்கும் நம்ம சூட்டில் வந்து மார்க்கெட் வேல்யூ கண்டுபிடிக்க, அமௌண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து பர்சன்டேஜ் பார்ப்போம், கோர்ட் ஃபீ எவ்வளோன்னு பார்ப்போம். ஆனால் இதில் வந்து எவ்வளோ காஸ்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட்டு எப்படி கண்டுபிடிக்கிறது, அந்த இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க தெரிஞ்சிச்சு அப்படின்னா அமௌண்ட் வேல்யூ கேல்குலேட் பண்ணுறது ரொம்ப சிம்பிள்.